அனைவருக்கும் வணக்கம். இது மற்ற பாட்டு மாதிரி இல்லை, வந்தோன்னே நல்ல வேலை நமக்கு அந்த பாட்டெலாம் கொடுக்கலடான்ற மாதிரி இருந்தது. நான் நினச்சேன் என்னடா நமக்கு போய் இந்த பாட்டை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நல்ல வேலைடா நமக்கு நான் வேணா பரவாயில்ல நம்ம பொழைச்சிட்டோம் அப்படின்னு தோணுச்சு. இந்த பாட்டு வந்து எல்லாருக்குமே பார்க்கும்போது ஒரு லேட்டஸ்ட் சாங் அப்படின்னு ஃபீல் வருது தானே. அப்படி ஃபீல் வந்தால் நம்ம எல்லாருமே பூமரங் கிறிஸ் தான். படம் வந்து 25 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் அப்படிங்கிறதே எனக்கு ஃபஸ்ட்டு ஷாக்கிங்காக இருந்தது. இன்னும் 25 வருஷமா என்னடா அது இப்போ இப்போதானே பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டா? அப்போ இதுவும் பழைய பாட்டு தான். ஆக்சுவலாக அவர் இப்போ ரமேஷ் வித்யா வந்து 16 வயதுலே எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாரோ அப்படி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு 2K கிட்டா நினச்சி அப்படியே வாழ்ந்துட்டுருக்கோம். ஏதோ சட்டை பேண்டெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடக்கும்போது தான் தெரியுது ஐயோ நம்மளுக்கு ரொம்ப வயசாச்சு. பட் ஆனால் இன்றைக்கி வந்து என்றும் இளமையோடு இருக்கக்கூடிய எங்கள் அன்பு அண்ணன் பாஸ்கர்க்கு அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஏன்னா அவருக்கு மட்டும் வயசே ஆக மாட்டேங்குது, அவருக்கு மட்டும் 25 அப்படின்னு நின்றுருக்காப்ல. 25 வருஷமா 25 வயசு தான். ஸோ இந்த பாட்டு பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி சொல்கிறேன். இதில் இந்த லிரிக்ஸு சூப்பராக இருக்கும். வைரமுத்துவோட லிரிக்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருப்பாப்பில்ல. அவர் வந்து டப்பிங் லிரிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு. அப்போ அந்த காலத்தில் வந்து எல்லா டப்பிங் படத்துக்கும் அவர் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு போல. டைலாகு லிரிக்ஸ் எல்லாம் எழுதுவார். இதயத்தை திருடாதே தெலுங்கு லிரிக்ஸை விட தமிழ் லிரிக்ஸ் பயங்கரமாக இருக்கும். அவர் பாட்டு கண்ணப்பண்ண என்னமோ எழுதியிருப்பாப்பில்ல, ஆனால் ரொம்ப ஆஹா சார் என்னமோ போட்டிருக்காயான்ற மாதிரியே இருக்கும். அப்புறம் தெலுங்கு நம்ம போய் கேட்கும்போது அது வேற ஒரு ஃபீல்டில் அவன் வேற என்னமோ எழுதியிருப்பான். இவர் வந்து அதெல்லாம் எதுக்கு நம்ம இஷ்டம் போல் தமிழுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்குவோம் அப்படின்னு எழுதியிருக்காரு. இதுவுமே குல்சார் வந்து அங்கே ஒரு சூஃபி சாங்கு அந்த கவிதையெல்லாம் வந்து அப்படியே கரைச்சி இதில் ஆட் பண்ணி பயங்கரமாக எழுதியிருக்கா. அந்த ஒரிஜினல் ஹிந்தி லிரிக்ஸு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கிடைக்கும், கூகுள் பண்ணி நீங்களே படிச்சுக்கோங்க. அதெல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை, அது நான் எடுத்துகிட்டும் வரல. ஸோ அந்த அந்த ஒரிஜினலை விட இவர் தமிழில் எழுதும்போது ரொம்ப அநியோன்யமாக ரொம்ப நமக்கு ஈஸியாக விளங்குற மாதிரி நம்ம மண்டல ஏறுற மாதிரி எழுதியிருக்காப்புல. அப்போ நான் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவள் கண்களோடு 200 ஆண்டு மூக்கின் அழகுகளோடு 300 ஆண்டு அழகின் கதகதப்பில் ஆண்டு 500 வாழ வேண்டும்லாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணி பாடிட்டே இருப்பான், கடைசியாக செத்துருவான். பாவண்டாடி 500 வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்டவன கடைசியாக கொண்டே மாமெடுத்து செத்துருவான். அது யாருனாலன்னா அந்த பிள்ளையால தான் 500 வருஷம் வாழணும்னு நினச்சப்பில. அதாவது இதில் வந்து நமக்கெல்லாம் ஒரு செய்தி இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ். ஸோ அதனால் அது வந்து இந்த படம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நீதி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை வந்து இந்த லிரிக்ஸ்குள்ளே கொண்டு வந்திருக்காரு பாருங்க, அதை அவர் தெரிஞ்சு கொண்டு வந்தாரா தெரியல, நம்ம சம்மந்தப்படுத்திக்க வேண்டியது தான். அது மாதிரி இந்த லிரிக்ஸ் ரொம்ப பிரமாதமான லிரிக்ஸ் எனக்கு வந்து அதை சின்ன ஐயவல் தந்த ராசாவே. அப்புறம் ரொம்ப பழைய சிவாஜி பாட்டு இருக்கு, ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஆ அம்மம்மா தம்பி என்று நம்பி அது வந்து ஆனால் அந்த வீட்டில் அதுவும் தான் குட்ஸ் வந்து வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா இப்படி தாளாட்டும் காற்று அந்த பாட்டு கூட இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இது இந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது நமக்கு தோணும் ட்ரெயினில் அடிக்கிற சவுண்டில் எவன் பாடுறதுமே கேட்காது, பேசுகிறதே கேட்காது, இவங்க என்ன ஜாலியாக பாடிட்டு. அதுவும் அந்த தாளாட்டும் காட்டுறதால அவன் இங்கே வந்து பாடிட்டு இருப்பான், அவர் காரில் பாடிட்டு இருப்பார். கார் சத்தம் பத்தாதுன்னு நாங்கள் ட்ரெயின் வேற அந்த பொண்ணு அங்கேருந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பாட்டுக்கு. எனக்கு இந்த பாட்டு பார்க்கும்போது அந்த ஃபீல்லாம் இருக்கும், யார் பாடிட்டு இருக்காங்க இந்த பாட்டை, யாரோ பாடிட்டு இருக்காங்க. ரெண்டாவது அவங்க போகிறது ஊட்டி மேலே, ஊட்டி ரயில், ஆனால் படத்தில் வந்து அது அஸ்ஸாம்குள்ளே போகிற மாதிரி அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. நான் அஸ்ஸாமுக்கும் போயிருக்கேன், ஊட்டிலையும் போயிருக்கேன். வெளியே பைக்கிலேயே நம்ம இந்த மாதிரி ஓப்பனில் போக முடியாது, தலையெல்லாம் வரைச்சிரும். அதில் வந்து ஒரு ட்ரெயினில் எல்லோரும் ஜாலியாக உற்சாகமாக, அதுவும் அந்த பொண்ணுலாம் போவோம் சின்ன ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடுறோம். இதுக்கு ஒரே ஒரு அது ரொம்ப குளிரும், பயங்கரமான குளிர் அந்த பக்கம் அஸ்ஸாம்லலாம் போனோம்னா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பாட்டை பார்க்கும்போது எனக்கு அடிக்கடி தோன்றது உண்டு. ஒரு நிமிஷம் மறந்துட்டேன்.
அது சீக்கிரம் முடிச்சுக்கிறேன், மணி ஆயிடுச்சு. இன்னும் நிறைய பேர் பேச வேண்டி இருக்கிறது, பாட வேண்டி இருக்கிறது, எனக்கு பாடமும் வராது. முக்கியமாக இந்த இந்த சாங்கில் அவங்க இந்த மூணு பேர் சேர்ந்து பாடிட்டே இருப்பாங்க, சுபீந்தர் சிங்கு, அப்புறம் ஸ்ரீனிவாசன் நினைக்கிறேன், அப்புறம் மால்குடி சுபா. இந்த 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 காம்போ வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகி வந்திருக்கும். ப்ளஸ் அந்த கொரியோகிராஃபி, அப்புறம் அந்த கேமரா ஆங்கிள்ஸு, எனக்கு அந்த கேமரா ஆங்கிள்ஸ் பார்க்கும்போது ஒரு வெஸ்டர்ன் படத்துலலாம் சேஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ட்ரெயின் ராபரி, கிரேட் ட்ரெயின் ராபரி, அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு கேமரா ஆங்கிள்ஸை வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் அந்த அந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கும், அது மேலே இவங்க ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஆடுவாங்க எல்லோரும், அதுவும் ஒரே டைமில் கரெக்டாக ஜம்ப் பண்ணி குதிப்பாங்க. நமக்கு பயமாக இருக்கும், எல்லாம் விழுந்துருவானோ ஒருத்தன், ஆனால் நிஜமாகவே யாரோ விழுந்திருக்காங்க. ஏன்னா இவங்க ஒரு ஸ்டண்ட் கோஆர்டினேட்டரை வச்சு தான் அந்த அந்த ஹோல் இதையே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஏன்னா இது இதோட அந்த உழைப்பு வந்து நம்மளால் ஃபீலே பண்ணவே முடியாதபடி இருக்குது. அதுதான் இதோட சிறப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்கேன் பாருங்கள் அப்படின்னு இப்போலாம் சொல்லிக்கிறது தான் அந்த இதுவாக இருக்குது. ஆனால் இவர் வந்து இதை பார்க்கும்போது சே எவ்வளோ ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உழைப்பு வந்து பயங்கரமாக இருக்குது. நமக்கு பொறுமையாக ரிப்பீட்டில் இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு நாளாக அதை உட்காந்து திரும்பி திரும்பி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு, ஐயோ என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்கீங்க இந்த சாங்க, இதை போய் நம்ம வந்து இப்படி சொல்லிட்டோமே அப்படின்ற மாதிரி. இட்ஸ் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு மைல்ஸ்டோன் சாங்குனே நம்ம சொல்லலாம். இந்த ஓப்பனிங் சாங்ஸில் வந்து இது வந்து ஒரு மைல்ஸ்டோன் சாங்காக இருக்கும். அதுவும் அந்த 90s பீரியடில் வந்து அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சாங் வர்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அப்புறமா இந்த இந்த சாங் வந்து இந்த படத்தில் வந்திருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த படத்துக்கும் இந்த சாங்குக்கும் கொஞ்சம் கூட தொடர்பே இருக்காது. என்னென்னா ஒருத்தன் ஒரு ஒரு ஊருக்குள்ள வரான், அவன் அவனோட இயல்புமே இந்த படத்தில் அது கிடையாது. இந்த மாதிரி ஒரு உற்சாகமான ஒரு துள்ளலான ஆளே கிடையாது அவன். பட் ஷாருக் கான் அப்படிங்கிறதுக்காக அந்த சாங் வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி இது ஒரு ஒரு சிறந்த சாங். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வழங்கிய திரைக்களம் வாசகசாலை நண்பர்களுக்கு நன்றி. கார்த்தி அருண் ரெண்டு பேருக்கு ரொம்ப நன்றி.